Hey, hi guys! Welcome to Sajis and Facts. இன்னைக்கு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான 10 நம்பர்களை பத்தின ஃபேக்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, துருக்கி நாட்டை சேர்ந்த அலி டெமிரிக் என்ற ஒரு ஃபுட்பால் ஃபேனை 1 இயருக்கு ஸ்டேடியத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு கிரேனை வாடகைக்கு எடுத்து அந்த கிரேன் மேல இருந்து ஃபுட்பால் மேட்சை பார்த்துருக்காரு. நம்பர் 2, பில் ஹசர்ட்ன்ற ஒருத்தர் தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக பல வருடங்களாக தனக்குத்தானே பாம்பு விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. இதனால இவர் 172 பாம்பு கடியில இருந்து உயிர் பழிச்சிருக்காரு. பாம்பு கடியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னோட ரத்தத்தை வேக்சினேஷனா கொடுத்து உதவவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பில் ஹசர்ட் 100 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. நம்பர் 3, ரஷ்யால ஒருத்தன் தன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்றக்காக முகத்துல பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு பொண்ணு கிட்ட பர்ஸ் திருடியிருக்கான். ஆனா போலீஸ் கொஞ்ச நேரத்திலேயே அவனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம், பர்ஸ் தொலைச்ச பொண்ணு அடையாளமா சொன்னதே கிரீன் பெயிண்ட் தான். அந்த ஏரியால அவ மட்டும்தான் கிரீன் ஃபேஸோட சுத்திட்டு இருந்திருக்கான். நம்பர் 4, பாபி லீச் என்ற ஒருத்தர் தான் வரலாற்றிலேயே 2வது முறையா நயாகரா நீர்வீழ்ச்சியில பீப்பாயில டிராவல் பண்ணி உயிர் பழிச்ச நபர். ஆனா இவரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆரஞ்சு பழ தோல் வலிக்கு உயிரிழந்துட்டாரு. நம்பர் 5, கண்ணு தெரியாத காது கேட்காத 62 வயதான எட்வின் ராபர்ஸ் என்ற ஒருத்தரை 1980 மின்னல் தாக்குச்சு. இந்த ஒரு தாக்குதல்னால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதுக்கு மாற அவரோட கண் பார்வையும் காதும் சரியாயிடுச்சு. நம்பர் 6, 1986 ஒரு பிரெஞ்சு உமன் ஜெயில இருக்க தன்னோட ஹஸ்பண்டை காப்பாத்துறக்காக ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு எப்படின்னு சில மாதங்கள் கத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்துட்டு போய் அதை ஜெயிலுக்கு மேல பறக்க விட்டு அவங்க ஹஸ்பண்டையும் தப்பிக்க வச்சிருக்காங்க. நம்பர் 7, டெய்லர் கோஹன் ஒருத்தர் தன்னோட கனவு வேலையை அவரோட விடாமுயற்சியால வாங்கியிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு கூகுள்ல வேலை செய்யணும்னு ரொம்பவே ஆசை இருந்திருக்கு. அதனால 40 தடவை அந்த வேலைக்கு தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே இருந்திருக்காரு. 39 தடவை அவரை ரிஜெக்ட் பண்ணவங்க 40வது தடவை செலக்ட் பண்ணிட்டாங்க. நம்பர் 8, ஒரு வருஷத்துக்கு $20 மில்லியன் சம்பாதிக்கிற ஒரு ரஷ்யன் மென் கொரோனா டைம்ல இன்டோர் ஒர்க் போர் அடிச்சு போகவே அந்த வேலையை விட்டுட்டு டெலிவரி பாயா ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரோட டெய்லி சம்பளம் வெறும் $15 தானா. நம்பர் 9, 1939 லீனா மெடினான்ற ஒரு பொண்ணு ஒரு அழகான ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு வயசு வெறும் 5 தான். அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணுக்கு வயத்துல கட்டி இருக்கிறதா நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த பொண்ணு 8 மந்த் பிரெக்னன்ட்னு. ஆனா அந்த குழந்தையோட தந்தை யாருன்னு தெரியல, சிசேரியன் மூலமா டெலிவரி ஆச்சு. நம்பர் 10, ஒரு வரலாறு ஒரு மனிதனை அன்லைக் என்ன சொல்லுச்சுன்னா அதுதான் வால்டர் சம்மர்போர்ட். இவர் ஒரு பிரிட்டன் ராணுவ அதிகாரி. இவர் ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது 1918 இவர் மேல மின்னல் தாக்கி இவர் இடுப்பு பகுதிக்கு கீழே முழுவதுமா செயல் இழந்துடுச்சு. இருந்தாலும் இவரு 2 வருஷத்துல குணமாயி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே ராணுவத்தில இருந்து அவரை வலுக்கட்டாயமா வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. இதனால இவரு கனடாக்கு போய் தன்னோட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு. இது நடந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவரை மின்னல் தாக்குச்சு. இந்த தடவை அவர் வலது பக்கம் முழுவதுமாவே செயல் இழந்துடுச்சு. ஆனா 2 மாசத்துல அவர் குணமாயி திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாரு. திரும்பவும் 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மேல மின்னல் தாக்கி இந்த தடவை அவர் இறந்தே போயிட்டாரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் மின்னல் அவரை விட்டு வைக்கல. இதுல இருந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட கல்லறையிலையும் மின்னல் தாக்குச்சு. அவரோட கல்லறையும் உடைஞ்சிடுச்சு. இதனாலதான் இவரை வரலாற்றிலேயே ரொம்ப அன்லக்கியான பர்சன் சொல்றாங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ரேண்டமான ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.